அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஞ்சித் ஆடியோ. இன்றைக்கான பதிவில் நாம் 5.1 ஆம்பிளிஃபயர் அனலாக் ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யாருன்னா ஷேர் பண்ணுவீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இதை பற்றின சந்தேகங்கள் இல்லை இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஓகே வாங்க. இது நான் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 5.1 நல்லா ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறதுக்கான கேபினெட்டு போர்ட்ஸ் எல்லாமே நான் அதில் காமிச்சிருப்பேன். அந்த ஆம்பிளிஃபயர் தான் இது. இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ஏன்னா இதில் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நான் வந்து ப்ராலஜி செக்ஷன் வந்து தனித்தனி போர்டாக வச்சு ரெடி பண்ணேன். ஆனால் அவருக்கு வந்து அதில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து சென்டர் வாய்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு ஃபுல் போர்டாக போடுன்னு சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் அதுக்கப்புறம் மாற்றி இப்போ நான் இந்த ஆம்பிளிஃபயரை இன்னைக்கு தான் ஃபினிஷ் பண்ணேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து டெலிவரி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஆம்பினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆம்பினுடைய ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். லெஃப்ட் சைடில் சப்பும் அடுத்து ரைட் சைடில் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஃப்ரீக்குவன்சி சென்ட்ரு ரேரு மெயின் பேஸ் ட்ரிபிள் எல்லா வேலையும் வந்துடும். சைடில் வந்து ஆக்ஸ் இன்புட்டு டிவிடி செலக்டரு 5.1 செலக்டரு அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன். அவரு ஆன் ஆஃப் சுவிட்சு ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த இன்டீரியர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஹெச்டியில் 28/0/28 10 ஆம்ஸும், இதில் அடிஷனல் வந்து 12/0/12 ஆம்ஸும் 0/12 ஆம்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் பக்கா பியூர் காப்பரில் நல்ல ஒரிஜினாலிட்டியாக நம்ம வந்து வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 10,000 MFT ரெண்டு கெப்பாசிட்டரு. இது வந்து 63 வோல்டு கெப்பாசிட்டரு, ஏன்னா வோல்டு கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுக்காக. அடுத்து வந்து டயோடு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து 12/0/12 செக்ஷனில் வந்து நான் வந்து ஒரு ரெகுலேட்டரு 7/8/12 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி ஃபேனுக்காக நான் அதுலேருந்து லைன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபேன் வந்து டேட்டா நம்ம இதுலேருந்து எடுக்கும்போது 18 வோல்ட் வரும். 18 வோல்ட் வரும்போது வந்து ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும், அதனால் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரெகுலேட்டர் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக 12 வோல்ட் நம்ம ஃபேனு கொடுத்தா ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் உங்களுக்கு அந்த தேவையில்லாத நாய்ஸ், அதாவது ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. அதுக்காக நான் எப்போவுமே இந்த செக்ஷன் வந்து நான் ஃபேனுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 7/8/12, அது வந்து ப்ரிண்ட்டு வரக்கூடிய எல்இடிக்கும் வியூ மட்டும் அதுலேருந்து லைன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து 7/8/0/5 வந்து யூஎஸ்பிக்காகவும் இந்த இடத்துல நான் தனியாக வந்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து, இது வந்து ஜிடெக்னுடைய 0/12 ரன் ஆகக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொஜெக்ஷனு. இதில் வந்து 3 ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க, 6 சேனலு. இது நல்லாயிருக்கு. என்னன்னா அதில் ஒரு இந்த ரிலே ஆன் ஆகும்போது வர அந்த சவுண்டு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீக்கர்லேயும் அந்த சவுண்டு வர ஆரம்பிக்குது. இப்போ ரிலே ஆன் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் வந்து வரக்கூடாது. ஆனால் அதுவும் ஸ்பீக்கரில் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி போட்டு நான் லைன் எடுத்துருக்கேன். இப்போ அந்த நாய்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து 5 சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/6/5 நம்ம கேஎம்எஸ் உடைய போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, நல்லா கிளியராக ஒர்க் ஆகுது, நல்ல ஆடியோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பழக்கிறவங்களுக்கு இந்த போர்டு 7/6/5 இது வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து சப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே கேஎம்எஸ் உடைய 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மோனோ போர்டு. சப்புக்கு வந்து நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்குது. இந்த 7/6/5 இந்த போர்டு, அதாவது 40 ஆர் போர்டும் நல்ல ஒரு காம்போவாக இருக்குது. இதுக்கு மேட்சான ஒரு ப்ராலஜி தான் வந்து நம்ம அல்ட்ரா டிஜிட்டலுடைய V3 ப்ராலஜி. இப்போ லாஸ்ட்டாக வந்த அப்டேட்டு இது. இந்த ப்ராலஜி வந்து 7/6/5 நல்ல பக்காவான மேட்சிங்காக இருக்குது. புதுசாக பழகவானாகட்டும் ஏற்கனவே வேலை செய்வோம், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது.
இதுக்கு வந்து நம்ம ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இந்த ஃபில்டர் போர்டு இல்லாமலே இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால் கஸ்டமர் கேட்டதுனால நம்ம இந்த ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளே யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோலு சப்புக்கு வந்து 47K கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணோம். அதுதான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்பு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா டிவிடி ஆக்ஸ் டிவி இன்புட்டு அது வந்துடும். ஃபேனு நான் சிங்கிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்பீக்கர் சைக்கிள்ஸு, அதாவது மெயின்ஸ் கார்டு, அதெல்லாம் எல்லா ஆம்பிளிக்கும் மாரி தான் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கிறோம். என்னென்னா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வருது. நல்ல ரிசல்ட்டுக்காக நம்ம ஏற்கனவே நான் இந்த இடத்துல வந்து தனித்தனியாக கட்போர்டு வச்சு ரெடி பண்ணுற மாரி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அது வந்து அவர் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாததுனால மறுபடியும் நான் இந்த போர்டு செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்குன்னு. 7265 போர்டு யூஸ் பண்ணி ஆம்ப் செய்யறவங்க இந்த போர்டை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. அதேமாரி வந்து ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு எனக்கு ரொம்ப ஹையாக தேவையில்லை, நார்மலாக இருக்குன்றவங்க இந்த இது காம்போ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காம்போ வந்து சூப்பராக இருக்குது. இந்த 4 ட்ரான்சிஸ்டரும் இந்த 7265 நல்ல மேட்சிங்காக இருக்கும். ஸ்பீக்கர் ஃபிட்டேஷன் வந்து இந்த போர்டு வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் நல்ல மெட்டீரியல் தான். அப்போ ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க 7265 வந்து 28 ட்ரான்ஸ்ஃபார்மர் போடலாமான்னு. ஏன்னா எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டதுக்கு அவர் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நான் போர்டிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குனாங்க. அதேமாரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆம்பினுடைய டெஸ்டிங் வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் போய்ட்டு பாருங்கள். ஒரு ஃபுல் சாங்கே நான் பண்ணுறேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்பெல்லாம் வந்து நல்ல டெப்த்து. இந்த V3 ப்ரோலாஜிக் பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதனால் இதிலே நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னே வந்து அல்ட்ரா டிஜிட்டில் வந்து 3 ஐசி தான் வரும். அதாவது வந்து 0084 ஐசி வந்து 3 ஐசி வரும். இதில் வந்து சென்டருக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஐசி தனியாக போட்டு சென்டருக்கு தனியாக பண்ணிக்கிறாங்க. அதனால் சென்டர் வாய்ஸ் எதிர்பார்க்கவே எல்லாம் அவ்வளோ கிளியாரிட்டியாக சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இதில் இந்த அல்ட்ரா டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் சரௌண்டு வந்து ஸ்டீரியோ சரௌண்டு தான். அல்ட்ரா டிஜிட்டில் எப்பவுமே ஸ்டீரியோ தான். அதனால் தனித்தனியாக 2 ட்ராக் போட்டு ஸ்டீரியோ லைனாக எடுத்துருக்காங்க. பேஸ் ட்ரபிள் வந்து சூப்பராக இருக்குது. லெஃப்ட் ரைட்டுக்கு ரொம்ப நைஸாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. சவுண்டு நல்லா கிளாரிட்டி இருக்குது. அடுத்து சப்பு வந்து சும்மா எப்போவுமே வந்து டக்குன்னு வந்து நிற்காமல் தேவையான இடத்துல மட்டும் பஞ்சு, நல்ல பேஸ் சுமுத்தாக சூப்பராக இருக்குது. அடுத்து சப்பு கெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்தளவுக்கு வந்து சப்பு கெயின் தேவையோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன 10 இன்ச்சோ இல்லை 12 இன்ச்சோ எந்த எத்தனை இன்ச்சு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி நம்ம இந்த கெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஓல்டுன்னு பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் கொடுக்கலாம், டிசி 45 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா டிரான்சிஸ்டர் டைப்பில் போட்டிருக்காங்க, அதனால் எந்த ப்ராப்ளம் ஆகாது. ஜீனோ டைடும் ஆட் பண்ணியிருக்காங்க. போர்டு நல்லாயிருக்கு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 7265 பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சு வந்து பக்கா மேட்சிங்காக இருக்கும். 8 இன்ச்சு ரன் பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. 8 இன்ச்சு ரன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது சப்பு வந்து 10 இன்ச்சு ஆர் 12 இன்ச்சு. 12 இன்ச்சே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட 10 இன்ச்சு இருக்காங்க, 10 இன்ச்சையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 இன்ச்சு ஜேபியிலே ட்ரைவ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.